Hello everyone, welcome to Nivi's Royal Kitchen. In the video, we will talk about easy to a starter recipe, crispy prawn fry. So, this is how you can do it. If you are watching the first time, subscribe to channel. Subscribe பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரான் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அதோட வால் கிட்ட சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஒரு பிளாக் கலரில் ஒரு நர்வ் இருக்கும், அது நீங்கள் வெளியே எடுத்துருங்க. நீங்கள் வால் கிட்ட கட் பண்ணி எடுக்கும்போது அது நல்லா உடையாமல் பிரேக் ஆகாமல் நீட்டாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிடில் சின்ன சின்னதாக லைன்ஸ் போடுங்க. நம்ம சிக்கனில் ஃபிஷ்லலாம் வரைவோம்ல அந்த மாதிரி. இது ஏன் பண்ணுறோன்னா, ஒன்ஸ் ப்ரான் வந்து குக் ஆகும்போது அது ஷ்ரிங்க் ஆகாது, இந்த மாதிரி நீளமாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வரைகிறோம். அதே மாதிரி இது உள்ளே இருக்கிற பிளாக் நர்வ் எடுக்காமல் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கெல்லாம் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாமே அந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, இதோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணக்கூடாது. இப்போது இதில் அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் க்ரஷ் பிளாக் பெப்பரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரான் வந்து 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக நான் 1 எக் பேட்டர் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இது நல்ல 1 ஃபோர்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்க்குறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன், பெப்பர் பவுடர். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரான் வந்துட்டு இந்த மாதிரி 1 டூத்பிக் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இது எக் பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இது பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துடலாம். அந்த பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாகவே அது கவர் ஆகணும். இது நல்லா கோட் பண்ணிவிட்டு 1 வாட்டி நல்லா பிடிச்சி விடுங்க, அப்போ இது நல்ல ஷேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாம் ப்ரானும் இந்த மாதிரி டூத்பிக்கால் இன்சர்ட் பண்ணி நம்ம டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்துடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டூத்பிக் இல்லைனா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரான்லலாம் மேலே வரைஞ்சிருக்கிறதுனால, லைன்ஸ் போட்டிருக்கிறதுனால இது ஷ்ரிங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. பட் இந்த டூத்பிக் மாதிரி வச்சு பண்ணும்போது அது ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அண்ட் இது ஒரு ஸ்டார்டர் ரெசிபின்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஒன்று ஒன்று நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாம் ப்ரானையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இனி இது நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஆயில் எல்லாம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிகிற விஷயந்தான், ப்ரான் குக் ஆகிறதுக்கு 4-5 மினிட்ஸ் தான் ஆகும். 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுங்க. நம்மளோட இந்த ஸ்டார்டர் வந்து நல்ல 1 கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ போட்டு 1 மினிட்க்கு அப்புறமா திருப்பி போடுங்க. எனக்கு எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் ஆச்சு இது நல்லா குக் ஆகி வர்றதுக்கு மீடியம் ஃப்ளேமில். ஸோ இது பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ எஸ் நம்மளோட குவிக் ஸ்டார்டர் கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரை இங்கே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இது வீட்டில் செஞ்சிடலாம். 1 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.